இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற தலைப்பு, இதில் எனக்கு வந்து நிறைய நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன், அதே மாதிரி என்னோடய கணவன் இருந்தார், என் கூட தான் இருந்தார், இப்போ டக்குன்னு இன்னும் எங்களுக்குள்ளே மன இதாகிட்டு இன்னொருத்தவங்க கூட போயிட்டாங்க, எங்களுக்குள்ளே ஒரு இது இல்லாமல் ஆயிடுச்சு, அந்யோன்யம் இல்லாமல் ஆயிடுச்சு, அதே மாதிரி நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றோம், நானும் என்னுடைய இவரும் வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம், பட் பெரியவங்க வந்து எதிர்க்கிறாங்க, அப்போ நான் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடலாம். நிறைய மெசேஜஸ் எனக்கு வருங்க. இப்போ நான் திறந்து வச்சனாலே வாட்ஸ்அப் பண்ணாலே அதுக்காகவே நான் இப்போ பயந்துட்டு வாட்ஸ்அப்புள்ளே வர்றதே ரொம்ப ரேராக தான் வரேன் அன்பர்களே. ஏன்னா உட்காந்தாலே நிறைய மெசேஜஸ் வந்துடுது, நம்மளால் ரியலாகவே ஃபாலோ பண்ணுறதுக்கே ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ எதுக்கு இது நான் சொல்கிறேன், அன்போடு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க நல்லவங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்கு, இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணும், கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு பண்ணுறத விட சரிங்களா, ஒன்றா ஜாதகத்தை நம்புங்கள், இல்லைன்னா நம்பாதீங்க. நான் சொல்கிறது என்னென்னா, இதனால் அப்படி இந்த ஜோதிடர் சொல்கிறாரே நினைக்காதீங்க, ஒன்றா முழுசாக நம்பி பண்ணுங்கள், இல்லைன்னா தயவு செஞ்சு இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இப்படி நம்புறதுக்கு நீங்கள் நம்பாமலே இருக்கலாம், சரியா? ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் என்ன தான் நம்ம ஜாதக ரீதியாக நாங்கள் உங்களுக்கு சொன்னாலும், சில நேரங்களில் தசாபுத்தி அந்தரங்கள் நாங்கள் சொல்கிறத கேட்க வைக்காது. நாங்கள் நல்லதே சொன்னாலும், சில பேர்லாம் அன்பாக சொல்கிறேன், சில பேருக்கு நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும், இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேருங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? வேண்டாம், இதை பண்ண வேண்டான்னு சொல்லும் பொழுது கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு 6 மாதமோ 3 மாதமோ பிரேக்கப் ஆகிடுச்சு, அதுக்கப்புறமா என்னை கல்யாணம் பண்ணேன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி வரும்போது, எங்களுக்கும் நாங்களும் மனிதர்கள் தானே, நானும் மனிதன் தானே, அப்படிங்கும்போது எங்களுக்கும் மன வருத்தம் வரும் இல்லையா, என்னடா இது இப்படி ஆகிடுச்சேன்னு மனசுக்குள்ளே அழுவதானே தோணும், என்னடா இது இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னா நமக்கு மனசு வலிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி முழுசாக நம்புனா ஜோதிடராக போய் பாருங்கள், இல்லைன்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இந்த மாதிரி விஷயத்தில் மனசுக்கு பிடிச்சிருக்கா பண்ணுங்கள், ஆனால் அதுக்குள்ள கான்சிக்வன்சஸ் யாராக இருந்தாலும் சரிதுங்க, ஜாதகம் பார்த்து 10 பொருத்தம் பார்த்து பண்ணின சில பேர் வந்து தோற்று போகிறதும் உண்டு, சரிங்களா? அது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தானாகவே இயற்கையாகவே அவங்க காதல் பண்ணக்கூடியவர்களுக்கு அமைப்புகள் டக்குன்னு கிளிக் ஆகிடும், அப்படி இருந்து நல்லா வாழ்கிறவங்களும் உண்டு. ஸோ இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயம், பட் இருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நல்ல ஜோதிடரை போய் பார்த்துட்டு அதுக்குள்ள கிரக ரீதியான சில பிரச்சனைகள் இருந்தால், அதில் அளவுகோல்னு ஒன்று இருக்குங்க, பாவசமயம்னு இருக்குது, அதே மாதிரி தசாசந்தின்னு இருக்குது, கட்டப்பொருத்தம்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? இந்த 10 வெறும் நட்சத்திர பொருத்தங்கள் மட்டும் கிடையாதுங்க, ஒருவேளை அந்த பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம், சரிங்களா, அவங்க ஏதோ ஒரு பர்பஸ்க்காக கூட உங்கள்கிட்ட பழக வந்திருக்கலாம், அந்த பர்பஸ் முடிஞ்சோன்னா சில பேர் தானாகவே போயிடுவாங்க, பை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்கள போய் ஏமாறாதீங்க. அதுக்கு வந்து டெக்னிக்கலாக இதெல்லாம் நீங்கள் ஒரு கைடன்ஸாக வச்சுட்டு இதெல்லாம் நடக்குதா அப்படின்றத பார்த்துட்டு ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா லைஃப் வந்து அது ஒன்ஸ் நம்ம அப்படி தொடர்ந்து இதில் வந்து கீழே உளுந்துட்டே இருந்தால் என்ன ஆகிடும்னா, ஒரு ஸ்டேஜில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகி போயிருங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? மன ரீதியான ஸ்ட்ரெஸ் வந்துடுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப பெரிய கஷ்டமாயிடும். அதனால அந்த குழந்தைகளுக்கு, அதாவது இந்த இள வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்கிறது, அன்பாக சொல்கிறது என்னென்னா, இதனால் உங்களுக்கு மட்டுமே பாதிப்பு கிடையாது, உங்களுடைய பெற்றோருக்கும் இதனால் பாதிப்புகள் கிடச்சிரும். அப்போ இதனால் என்னாகும், வீட்டில் ஒரு ஸ்தம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள், இது ஆணாக இருந்தாலும், ஆண் வீட்டில் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, பெண் வீட்டில் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து முன்னாடி பார்க்குறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள். கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறது வந்து, அது வந்து கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்ங்கிற ஆஸ்பெக்டில் அப்போ அந்த பார்க்காதீங்க, ஃபுல்லாகவே பார்க்காதீங்க. ஒன்ஸ் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்கலைன்னா எப்பயுமே பார்க்காதீங்க. அப்போ அது நம்பிக்கையோட ஒரு அன்போடு நீங்கள் வாழ்ந்துடுறது எவ்வளவோ உத்தமம், சரிங்களா? ஜாதக ரீதியாக நம்பிக்கை இருந்து எல்லாம் பண்ணும் பொழுது கீழே அந்த மந்திரத்தை நான் கொடுக்குறேன், இதை ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துட்டு இந்த பிரயோகத்தையும் நீங்கள் பண்ணிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே யந்திரமும் இருக்குது. இப்போ ஒரு பையன் இருக்கார், ஒரு பெண் இருக்கார், இந்த ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சிருக்கு, சில ஜாதினாலேயோ சில காரணத்தினாலேயோ ஸ்டேட்டஸ்னாலேயோ சில பேரால் முடியல
அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், ரெண்டு பேர் சேர்ந்து அந்த விபூதி எடுத்துட்டு பசஞ்சாணி விபூதி எடுத்துக்கிறது, இந்த யந்திரத்தை வரைஞ்சிக்கிறது, அதில் இந்த மூல மந்திரத்தை சொல்லிக்கிறது. கீழே கமெண்ட் பாக்ஸில் உடனே கேட்காதீங்க, இப்போ நீங்கள் பார்க்குறதுலேருந்து நைட்டுக்குள்ளே நான் அனுப்பிச்சி வச்சிட்றேன். அந்த கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குற மந்திரத்தை மனசுக்குள்ளேயே ஜபம் செய்கிறது. இது அமாவாசை பௌர்ணமி தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமியில் தொடங்கிக்கிறது. இதை நீங்கள் மனசார சுவாமியை கும்பிட்றது, முதல்ல விநாயகரோட வழிபாடு பண்ணிக்கிறது. அதே மாதிரி இந்த ஆண்மகனாக இருக்கிறவங்க அவங்க குலதெய்வத்தை கும்பிட்றது, அதே மாதிரி இந்த பெண்மகளும் இருக்கிறவங்களும் வந்து அந்த குலதெய்வத்தை கும்பிட்டுக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜோதிடர் சொன்ன இஷ்ட தேவதாவை வழிபட்டுக்கிறது, அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை ஜபம் செஞ்சுட்டு அதில் வந்து இந்த யந்திரத்தை வரைஞ்சிட்டு இதை ஒரு 48 நாள் பூஜை பண்ணுறது. இதுக்கு நீங்கள் மல்லிகை பூவால் அர்ச்சனை பண்ணிகிட்டே வர்றது. அதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும், நல்ல விபூதி வாங்கிக்கோங்க. இது பசஞ்சாணி விபூதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோசாலைகளில் கிடைக்கும், அதில் வந்து சில பிராண்டட் இதெல்லாம் வந்து அது விபூதியே கிடையாது, சரிங்களா? அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயங்களோட நல்ல தரமான விஷயங்களை செஞ்சு பசஞ்சாணியில் செய்கிறது கூட சக்தி அபாரமாக இருக்குங்கிறது தான் உண்மை, சரிங்களா? அப்போ அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் செஞ்சுட்டு இந்த மந்திர பிரயோகத்தையும் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, எல்லாமே நீங்கள் இந்த ஜாதகத்தையும் பார்த்துட்டு எல்லாம் பண்ணும் பொழுது சில ஜாதக ரீதியான கோளாறுகள் இருந்தாலும் இந்த பிரயோகங்களை நீங்கள் செய்யும் பொழுது அதோட தாக்கங்கள் மாறும், சரிங்களா? அது தடுத்து நிறுத்தும். இல்லை அந்த ஜாதகத்தில் வந்து ஏதோ கோளாறுகள் இருக்குது, நல்ல வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது, அதுக்குள்ள பரிகாரங்கள் செய்கிறதுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் அதையும் செஞ்சுக்கோங்க. இல்லைங்க எங்களுக்கு வசதியே கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஒருவேளை கணவன் மனைவிக்கு இந்த மாதிரி விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லைங்க கணவர் வந்து போயிட்டாருங்க என் கூட இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை மனைவி என்னை விட்டு போயிட்டாங்கங்க ஆனால் அவங்க மேலே எனக்கு ஒரு அன்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த பிரயோகத்தை பண்ணிவிட்டு அந்த விபூதியை மனசார நினச்சிட்டு நீங்கள் இட்டுக்கிறதும், இட்டுக்கிறதுனா பூசிக்கிறதும், சுவாமியை நினச்சிட்டு பண்ணிக்கிறதும். அதே மாதிரி இதை நீங்கள் இன்னும் ஸ்பெஷலாக பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க ஒரு வெள்ளியில் செஞ்சுக்கிறதும், இல்லை எனக்கு அவ்வளோ வசதி இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இதை காப்பரில் செஞ்சுட்டு அதை அழகாக வரைஞ்சிக்கிறதும், எழுத்தாணி அதாவது யந்திர ஆணி மூலமாக வரைஞ்சிக்கிறதும். ஏன் அந்த மந்திரங்கள் நான் சொல்கிறது இல்லைன்னா, சில பேருக்கு நீங்கள் வேகமாக சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க, அதனால தான் நான் கீழே டைப் பண்ணிடுறேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு இந்த மந்திர ஜபத்தையும் பண்ணிக்கிறதும், இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு அதை நீங்கள் மனசார இட்டுண்டே வரும்பொழுது அவங்க உருவத்தை மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கிறதும், நினச்சிட்டு நாங்கள் நல்லபடியாக சேரணும் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு நீங்கள் சிந்தனையை வச்சுக்கிறதும். இதுக்கும் நீங்கள் என்ன செய்யணும், கணவன் மனைவியாக இருக்கிறவங்களும் நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட குலதெய்வம், எந்த தெய்வத்தை வணங்கினாலும் உங்கள் குலதெய்வம் உங்கள் கூட இருந்தால் தான் ஜெயிப்பீங்க. இதில் நீங்கள் அடுத்த கேள்வி என்ன மனசுக்குள்ளே ஓடும், இல்லைங்க நான் கணவரோட குலதெய்வத்தை கும்பிட்டா போதுமா, இல்லை என்னோட குலதெய்வத்தை கும்பிட்டா போதுமா, கிடையாது. எப்படி நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை மறக்க மாட்டீங்களோ அதே மாதிரி பெண்களுக்கு அன்பான சொல்கிறேன், சகோதரனாக சொல்கிறேன், உங்களுடைய அம்மா அப்பாவை எப்படி மறக்க மாட்டீங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டு குலதெய்வத்தையும் மறக்காதீர்கள். அதே மாதிரி கணவனோட குலதெய்வத்தையும் கும்பிட்டுட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் மனசார கும்பிட்டுக்கிறதும், விநாயகப் பெருமானை மனசார கும்பிட்டுக்கிறதும், உங்கள் ஜாதகத்தில் உள்ள என்ன கிரகங்கள் உங்களுக்கு இதுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்களோ அதுக்குள்ள தேவத்தைனா அதுக்குள்ள தெய்வத்தையும் வழிபட்டுட்டு இந்த மந்திர பிரயோகங்களை செஞ்சுட்டு வாங்க. இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மந்திர பிரயோகங்கள்ங்கிறது. இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது நல்ல சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி இது வந்து உடனே என்ன ஆகுதுன்னா, சில வீடியோஸ்லாம் ரொம்ப நிறைய வியூஸ் போயிட்டு இது சக்ஸஸ் ஆயிடுச்சான்னு சொல்லி இதில் ஒரு ரிவ்யூஸ்லாம் எடுக்காதீங்க. அந்த சுய ஜாதகத்தை பார்த்துட்டு இதில் நீங்கள் பண்ணும் பொழுது தான் அதையும் உங்களுக்கு ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகும்ன்றதையும் நீங்கள் அன்போடு புரிஞ்சுக்கணும் நண்பர்கள். இதை நீங்கள் செஞ்சிட்டே வரும்பொழுது உங்களுடைய மன வாழ்க்கையும் சரி உங்களுடைய காதல் வாழ்க்கையும் சரி நல்லபடியாக இருக்குங்கிறது தான் சித்த மகாபுருஷர்கள் சொல்லியிருக்காங்க அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவம்.